हेलो स्टूडेंट्स वेलकम टू मई मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल वीडियो नम्बर पाकपर अब 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 3 इंटीग्रल कैलकुलस 2 वो एक्सरसाइज 3.1 थर्ड सम पापोम कैलकुलेट द एरिया बाउंडेड बाय द पैराबोला वाई स्क्वायर इक्वल टू 4ax अंड इट्स लेटस्ट रेक्टम अब इतक मोदी डायग्राम वरजिकटी अब रोम ईसिया फर्स्ट नम्बर वरयू अब पैराबोला वरयू इत वो वाई स्क्वायर इक्वल टू 4ax अभी फोर टाइप्स ऑफ पैराबोला पैराबोला वो ओपन राइट वर्ड अब सैड इप्ली इत वो पासिंग थ्रू द ऑरिजिन सरिया सो अद ना डायग्राम வரையறேன் பாருங்க இது வந்து x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் சோ இந்த இடத்துல ஆரிஜின் இருக்கும் இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கற கர்வ் வந்து இந்த பாராபோலா வந்து பாசிங் த்ரூ தி ஆரிஜின் ஓபன் ரைட்வர்ட் இந்த சைடு இருக்கும் சரியா இப்படி தான் இருக்கும் இந்த பாராபோலா இப்போ இதுல லேட்டஸ்ட் ரெக்டம் எங்க மேடம் இருக்கும் அப்படினாக்க இப்போ இதுல முதல்ல ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கணும் சோ ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதாவது வந்து ஆரிஜின்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி ஃபோக்கஸ் இருக்கும் நமக்கு சோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு a,0 அப்படினு சொல்லுவோம் இந்த ஃபோக்கஸ் வழியா பாஸ் பண்ற இந்த லைனை தான் நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படினு சொல்லுவோம் சரியா இப்போ இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இந்த பாராபோலாவை ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து நமக்கு ஆக்குபை பண்ணிருக்கு சோ இதோட ஏரியா தான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க சோ இங்க இருந்து ஃபுல்லா இந்த ஷேடட் போஷன் தான் நமக்கு ஏரியா சரியா இப்போ பாருங்க இது லேட்டஸ்ட் ரெக்டம் மேலேயும் ஒரு ஒரு ஹாஃப் இருக்கு கீழேயும் ஒரு ஹாஃப் இருக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஹாப்ஸ் தான் சரியா அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படினாக்க ஒரு இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம 2 டைம்ஸ் னு போட்டுட்டோம்னாக்க நமக்கு இன்னொரு இதோட ஏரியா டோட்டல் ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிரும் சோ நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்க வேணும்ங்கற அவசியம் கிடையாது சரியா இன்னொன்னு பாத்தீங்கனாக்க இது வந்து x ஆக்சிஸோட லிமிட்ஸ் தான் பாருங்க எக்ஸ்ல தான் நமக்கு 0 மார்க் பண்ணிருக்கோம் ஃபோக்கஸ் வந்து லை ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் தான் சோ ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் கொடுத்திருக்கிறதுனால இதோட ஃபார்முலா என்ன அப்படினாக்க இன்டெக்ரல் y dx சரியா சோ நமக்கு 4 टाइप्स ஆஃப் ஃபார்முலா இருக்குலையா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் சோ இவ்ளோ தான் நமக்கு இதோட டயகிராம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் இது சோ ஏரியாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படினாக்க இத நான் முதல்லயே 2 டைம்ஸ் அப்படினு போட்டுறேன் எதுக்காக 2 டைம்ஸ்னா மேலேயும் கீழேயும் ஈக்குவல் ஏரியா தான் நமக்கு இருக்கு சோ நான் மேலே வந்து இந்த போர்ஷனோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அத நம்ம 2 டைம்ஸ்னு போட்டோம்னா நமக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிரும் இதோட லிமிட்ஸ் நமக்கு என்னது 0 ல இருந்து a வரைக்கும் தான் நமக்கு லிமிட்ஸ் சோ 0 டு a தான் சரியா இதோட ஃபார்முலா வந்து y dx இது வந்து x லிமிட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல y dx னு போடணும் இதே y லிமிட்ஸ் கொடுத்திருந்தாங்கனா இந்த இடத்துல x dy அப்படினு நம்ம போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் அந்த கர்வ் வந்து மேல இருக்கா கீழ இருக்கா அதுக்கேத்த மாதிரி உள்ள இருக்கிற சைனை நம்ம போடணும் இப்போ நான் மேல இருக்கறதோட ஏரியா தானே கண்டுபிடிக்க போறேன் சோ பாசிட்டிவ் சைன் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் கீழேயும் அதே வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைன்லாம் போட்டு ஆட் பண்ணனும்ங்கற அவசியம்லாம் கிடையாது நமக்கு அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்னா 2 டைம்ஸ் அப்படினு போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினாக்க இப்போ y என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா இப்போ இதிலே இருந்து நம்ம y கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ax அப்படினு வந்துரும் ஈக்குவல் டு இந்த 4a அப்படிங்கறது கான்ஸ்டன்ட் சோ அதுக்கு தனியா ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு x க்கு தனியா ஸ்கொயர் ரூட் போட்டு இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க சரியா இப்போ இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கறதுனால இன்டகிரேஷனுக்கு வெளியில வந்துரும் सो टू टाइम्स नाम और अप्ले पड़ी काटें जीरो टू ए वै के वैल्यू नमुके स्क्वायर रूट ऑफ 4a इंटू स्क्वायर रूट ऑफ x इंटू dx सरिया இதுக்கப்புறம் பாருங்க இந்த 4a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா அது இன்டகிரேஷனுக்கு வெளியில வந்துரும் சோ 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a னு வந்துரும் இன்டகிரல் 0 டு a ரூட் x dx அப்படினு வந்துரும் இந்த ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்டு a-வை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரூட் 4 இன்டு ரூட் a னு பிரிச்சுக்கலாமா 2 இன்டு ரூட் 4 இன்டு ரூட் a இன்டகிரல் 0 டு a இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x-ஐ நம்ம x பவர் ½ இன்டு dx அப்படினு போட்டுக்கலாம்
இதுக்கப்புறம் ரூட் ஃபோரோட வேல்யூ நமக்கு டூன்னு தெரியும் இல்லையா. ஸோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ரூட் ஏ. நான் வந்து இவ்வளோ ஸ்டெப் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மைண்ட்லேயே போட்டுருவேன் அப்படிங்கிறவங்க இதுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் கூடயும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் இவ்வளோ லென்த்தியாலாம் கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது, இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ரூட் ஃபோரோட வேல்யூ நமக்கு டூ, அந்த டூவோட இதை மல்டிப்ளை பண்ணால் டூ டூ சார் ஃபோர்னு வந்துடும். இந்த ஏ மட்டும் நமக்கு ரூட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும், அவ்வளோதான். அதோட வேல்யூவை நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுட்டு நீங்கள் இன்டெகிரேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வரணுங்கிற அவசியமும் கிடையாது, சரியா. இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், ஹாஃப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பை ஹாஃப் ப்ளஸ் ஒன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம லிமிட் சப்ளை பண்ணணும். லிமிட் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் சி போடக்கூடாது, சரியா. ஜீரோ டு ஏ அப்படின்னு போடணும், சரியா. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும், ஃபோர் ரூட் ஏ அப்படின்னு வரும். இப்போ ஹாஃப் ப்ளஸ் ஒன் வந்து நமக்கு த்ரீ பை டூன்னு வரும், கீழேயும் நமக்கு த்ரீ பை டூ தான் வரும், சரியா. இந்த இடத்துல வேல்யூ வந்து நமக்கு த்ரீ பை டூ தான் வரும். இப்போ இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும் இல்லையா, அப்போ டூ பை த்ரீன்னு போகும். அந்த டூ பை த்ரீயே நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டேன், சரியா. இப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு வரும். இப்போ இங்கேயும் அதே வேல்யூ தானே நமக்கு வரும், எக்ஸ் பவர் த்ரீ பை டூன்னு வரும். இதோட லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு ஏ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபோர் டூ சார் எயிட் ரூட் ஏ பை த்ரீ அப்படின்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏ பவர் த்ரீ பை டூ வரும், மைனஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஜீரோ தான் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஏ பவர் த்ரீ பை டூக்கு என்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சால் தானே இதோட ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த த்ரீ பை டூவை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். எப்படின்னாக்க ஒன் பை டூ இன்ட்டு த்ரீன்னு ஸ்பிளிட் பண்ணுங்கள். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு த்ரீ பை டூ வந்துருச்சா. ஸோ ஒன் பை டூ, இப்போ இதில் இந்த இடத்துல என்ன நம்பர் வந்தாலும் நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணாதான், ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஒன் பை டூ வந்தால் தான் இது நமக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அதனால ஒன் பை டூ இன்ட்டு த்ரீன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எயிட் ரூட் ஏ பை த்ரீ. இந்த ரூ ஏ பவர் ஹாஃபை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் ஏன்னு சொல்லுவோம். இந்த பவர் த்ரீயை நம்ம அப்படியே போட்டுப்போம், சரியா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எயிட் ரூட் ஏ பை த்ரீ. ரூட் ஏ த ஹோல் க்யூப்னா என்ன அர்த்தம், ரூட் ஏவை நம்ம மூணு தடவை எழுதணும்னு அர்த்தம். ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பாருங்கள், இந்த ரெண்டு ரூட் ஏ சேர்ந்து ஒரு ஏன்னு மாறிடும். அடுத்தது இந்த ரெண்டு ரூட் ஏ சேர்ந்து இன்னொரு ஏ, அவ்வளோதான், பை த்ரீ. ஸோ எயிட் ஏ ஸ்கொயர் பை த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளோதான் இதோட ஆன்சர். நமக்கு ஆன்சர் வந்துருச்சா, இங்கே ஆன்சரும் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எயிட் ஏ ஸ்கொயர் பை த்ரீ தான், நமக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.